யூரின் தெரப்பி பற்றி என்ன சொல்கிறீர்கள்? சொல்கிற கண்ணுக்கு குடிச்சிட்டு போக வேண்டியதானே. யூரின் தெரப்பின்னு இருக்கு. நம்ம யூரினை நம்மளே குடித்தா எல்லா ஜாதியும் குணமாகும் அப்படிங்கிறது தான் யூரின் தெரப்பி. இது எப்படின்னு கேட்டால், அதாவது என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, தண்ணியில் எல்லாவித மருந்து இருக்குது சரிங்களா. நம்ம கிட்னி ஒழுங்காக அழகாக அருமையாக வேலை செஞ்சால், முதல் முறை தண்ணி குடிக்கும் பொழுதே எல்லா சத்தையும் உறிஞ்சிட்டு ஒரிஜினல் யூரின் தான் வெளியே வரணும். ஆனால் நம்ம ஒழுங்காக தண்ணி குடிக்கிறதில்ல, நம்ம கிட்னிக்கு கெப்பாசிட்டி கிடையாது, உடம்பு ஆரோக்கியமாக இல்லைங்கிறனால முதல் முறை தண்ணி குடிக்கும் பொழுது அது கொஞ்சம்தான் ஜீரணம் பண்ணி சத்து பொருளோடு திருப்பி அனுப்பிச்சிருது. திரும்ப எடுத்து குடிக்கும் பொழுது நிறைய நல்ல சத்துக்களை கிட்னி உரியுது. இதுதாங்க கான்செப்ட். நான் என்ன சொல்கிறேன், அப்படி செய்கிறதுக்கு நம்ம சொன்ன மாதிரி பசி எடுத்து சாப்பிட்டு தாகம் எடுத்து தண்ணி கொடுத்து நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது ஒரு முறை தண்ணி குடித்தாவே ஜீரணம் ஆயிடணும், வெளியே போகும்போது யூரின் தான் வரணும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேருக்கு அந்த யூரின் குடிக்கிறது அறுவறுப்பாக இருக்கும், அதை நம்ம எப்படி குடிக்கிறதுன்னு. சில பேர் குடிச்சிட்ருக்காங்க, ஏன்னா சில பேர் யூரின் தெரப்பி நடத்திட்டு இருக்கிறாங்க, கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட்லாம் கூப்பிட்டு குடிங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஏதோ எதை பித்தா எதை சாப்பிட்டா பித்தம் தெரியும் சொல்லி சரி குடிச்சு பார்க்கலாமேனு குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் குடித்தவங்க குணமெல்லாம் இருக்காங்க, அதுக்கு டெஸ்டிமோனியல் இருக்குது, குணமானவங்க லிஸ்ட் இருக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, எதை நம்பி எதை செய்கிறீர்களோ அதுவாக மாறுவீர்கள். யூரினை குடித்தா குணமாகும்னு நம்பி குடித்தா குணமாயிரும், அது நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. நான் என்ன சொல்கிறேன், அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை, ஏன்னா அப்படி ஒன்று யூரின் குடித்தோன்னு குணப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஒரு உதட்ட முடி சாப்பிட முடியாதா, கொசுவத்தி பற்ற வைக்க முடிக்க முடியாதா, அதை பண்ணிட்டு போகலாமா இல்லையா? இவ்வளவு எளிமையான டெக்னிக் இருக்கும் பொழுது ஏன் கஷ்டப்பட்டு யூரின் குடிக்கணும்? ஸோ யூரின் தெரப்பிங்கிறது ஒரு தெரப்பி, நல்லதுங்க. பட் அது வேணுமா வேண்டாமான்னு கேட்டால், எனக்கு வேண்டாம்னு சொல்லுவேன், தேவையில்லைன்னு சொல்கிறேன் நான்.